ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எங்கே போக போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஊட்டியில் இருக்க பொட்டானிக்கல் கார்டனுக்கு தான் போக போகிறோம். இதுக்கு முன்னாடியே வந்துட்டு ஊட்டியில் ரெண்டு ஸ்பாட் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருந்தேன், நீங்கள் பார்க்க மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் போட்டிருக்கேன். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஹிடன் ஸ்பாட் ரயல் இடம், அப்புறமா பார்த்தீங்கன்னா தொட்டப்பட்டா போட்டிருந்தேன். ஸோ இந்த ரெண்டு வீடியோவோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இன்றைக்கி நம்ம பொட்டானிக்கல் கார்டனுக்குள்ளே தான் போகிறோம். இந்த கவர்மெண்ட் பொட்டானிக்கல் கார்டன் என்ன டைமிங்கில் ஓப்பனில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மார்னிங் 7 AM ஈவினிங் 6:30 PM இருக்குது இந்த கார்டன் ஓப்பனில் இருக்குது. இதோட என்ட்ரி காஸ்ட் எவ்வளோ பார்த்தீங்கன்னா, அடல்ட்டுக்கு 50 ரூபா வாங்குறாங்க, சைல்டுக்கு பார்த்தீங்கன்னா 30 ரூபா வாங்குறாங்க. ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறீங்களா, அதுக்கு தனியாக வந்து 1000 ரூபீஸ் பே பண்ணணும். மொபைலுக்கு எந்த சார்ஜும் பண்ணலை. டிக்கெட் எடுத்தாச்சு, வாங்க இப்போ நம்ம பொட்டானிக்கல் கார்டனுக்குள்ளே போகலாம். உள்ளே போனவங்க பார்த்தீங்கன்னா லெஃப்டில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஃப்ளவர்ஸ் இருக்குது, ஏகப்பட்ட பிளான்ஸ் இருக்குது. இந்த கார்டன் வந்துட்டு வேற லெவலில் மெயின்டைன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். ஊட்டியில் வந்துட்டு ஒரு வந்துட்டு பீக்கான பிளேஸ்ன்னு சொன்னப்போ இந்த பொட்டானிக்கல் கார்டன் சொல்லலாம். இயர்லி இங்கே வந்துட்டு ஃப்ளவர் ஷோ அப்படி நடத்துவாங்க. இந்த கார்டனோட ஸ்பேஸ் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, லேண்ட் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 55 ஏக்கர்ஸ் லேண்டில் வந்துட்டு ஏகப்பட்ட செக்ஷன்ஸ் இருக்குது. முன்னாடியே சொன்ன மாதிரி ஃப்ளவருக்கு தனியாக வச்சுருக்காங்க, பிளான்ட்டுக்கு தனியாக வச்சுருக்காங்க, இன்டோர் பிளான்ட் இருக்கட்டும். அதுக்கப்புறம் வந்துட்டு பழைய மே மாதம்ன்றது வந்து சம்மர் டைமு. சம்மர் டைமில் வந்துட்டு மற்ற தமிழ்நாடு ஃபுல்லாகவே ஹாட்டாக இருக்கும். ஊட்டியில் பார்த்தீங்கன்னா தான் வெதர் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறனால தான் எல்லாருமே இங்கே வராங்க. அதனால் ஃபாக் வந்துட்டு அந்தளவுக்கு இல்லை. பட் நீங்கள் வந்துட்டு பீக் டேஸ் பீக் மந்த்ஸ்லாம் வந்தீங்கன்னா வேறு லெவல் இருக்கும். ஃபாக்லாம் வந்துட்டு அங்கங்கே வந்துட்டு அப்படியே வந்துட்டு மேகமூட்டம்லாம் நம்ம கை கிட்டே வந்து தொடர மாதிரி இருக்கும். அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம டேரெக்டாக உள்ளே போக போகிறோம். உள்ளே போயிட்டு ஒரு வாக் மாதிரி போயிட்டு ஒரு வீடியோ தான் எடுத்திருக்கேன். இந்த பொட்டானிக்கல் கார்டன்லாம் நிறைய பேர் வர்றது வந்து ஃபோட்டோ ஷூட்டு, அதுக்கப்புறம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். மொத்தமாக எவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, ஒரு 4 to 5 hours ஸ்பெண்ட் பண்ணலாம். ஒரு ஃபேமிலியாக நம்ம வந்தோம்னா பொறுமையாக டிக்கெட் எடுத்து உள்ளே வந்துட்டு எல்லா இடத்தையும் பொறுமையாக பார்த்து எல்லா இடத்துலையும் ஃபோட்டோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு உள்ளே வந்துட்டு குயிக் பைட்ஸ்னு ஒரு ஷாப் இருக்குது, அங்கே வந்துட்டு நம்ம ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிடலாம். பஜ்ஜி கிடைக்கும் சூடாக, எல்லா விதமான ஸ்நாக்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் அந்த ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிட்டு இந்த கிளைமேட்டுக்கு வந்துட்டு ட்ரை பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பொட்டானிக்கல் கார்டன் நீங்கள் விசிட் பண்ணலாம். தமிழ்நாட்டில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு உங்களோட சம்மர் வெக்கேஷன் ஏதாவது லீவ் டைம் எடுத்துகிட்டு இந்த இடத்த விசிட் பண்ணுங்க. கண்டிப்பாக எல்லாருமே விசிட் பண்ண வேண்டிய ஒரு இடம் தான் சொல்லணும். வாங்க இப்போ நம்ம டேரெக்டாக உள்ளே நடந்து போயிட்டு ஒரு வாக் மாதிரி போய் இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா வந்துட்டு இந்த பொட்டானிக்கல் கார்டன் இருக்குது எல்லா இடத்தையுமே நான் இந்த வீடியோவில் கேப்சர் பண்ணியிருக்கேன்.
ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக இப்போ இந்த வீடியோக்கோட எண்டுக்கு நம்ம வந்துட்டோம். ஸோ பொட்டானிக்கல் கார்டனில் இருக்க எல்லா இடத்துலையுமே இந்த வீடியோவில் நான் கேப்சர் பண்ணிட்டேன். ஸோ நீங்களும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்புறமா அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ்லாம் உங்களால் பார்க்க முடியும். உங்கள் ஃபேமிலியோட நீங்கள் பொட்டானிக்கல் கார்டன் விசிட் பண்ணணும்னு நினச்சிங்களா, நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்துட்டு இந்த இடத்தோட லொக்கேஷன் கொடுத்துருக்கேன். இந்த இடத்துக்கு எப்படி நீங்கள் ட்ரெயினில் வரலாம், எப்படி நீங்கள் பஸ்ஸில் வரலாம், அதோட டீட்டெயில்ஸும் இதில் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு. நான் இன்னும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்கள் எல்லாரையும் பார்க்குற வரைக்கும் பை பை, டேக் கேர்.